அவன் ஒரு நல்ல பேரோட வெளியில வந்திருந்தானா பிரச்சனை இல்லை, ஆனா அவனை ஒரு சைக்கோ, அவன் இருக்கிறது பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புறாங்க பாருங்க. அது உண்மையில சனி போனா தனியா போகாதும் பாங்க, ஆனா இன்னைக்கு தனியா ஒண்ணு வெளியில கிளம்பி போகுது. எப்பயுமே 9:30 மணிக்கு போட வேண்டியவங்க 10 மணிக்கு போடுறப்பைய ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போறாங்க நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனா இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எப்பயுமே அதாவது எவிக்ஷனுக்கு ப்ராசஸ்க்கு நாமினேட் பண்ணுங்க பாய், ஆனா இன்னைக்கு ஆண்டவரே நேரடியா வந்து உட்கார்ந்துகிட்டு உங்க குறை அதை நீ எதுவும் பேச வேண்டாம், வேணுமா வேணாமா, ஒட்டுமொத்த ஆள் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல, ஆனா இன்னைக்கு நீங்க நாமினேட் பண்ண அதை எலிமினேட் நாமினேட்ல எலிமினேட் எலிமினேட் பண்ண போறது இவரை தான், உங்களுக்கு விருப்பமா அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒட்டு மொத்தமா டெமோக்ராட்டிக் ஓட்டெடுத்து பார்த்ததுல பிரதீப் பீஸ் போயிருச்சு. ஆனா பிரதீப் அதான் இது வரைக்கும் எல்லாரும் நல்லா சொன்னாங்க, அந்த ஒரு புள்ளைய தவிர அர்ச்சனா புள்ளைய தவிர அதே மாதிரி விசித்திரம் அவன் நல்லா சொன்னாங்க, ஆரம்பத்திலே அவனை அடக்கி வச்சிருந்தா அவன் இவ்வளவு தூரம் ஆடி இருக்க மாட்டான், ஆனா எவன் வந்து ஃபைனல் கண்டஸ்டன்ட் இவ்வளவு அந்த கடைசியில வின்னரா வரப்போறவன் இவன் தான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. கடைசியில பார்த்தா 3வது வாரமே முழுசா புடுங்கி எரிஞ்சிட்டாங்க வெளியில. அவனுக்கு அந்த திறமை தகுதியெல்லாம் இருக்குதான் பிரதீப்புக்கு, ஆனா என்னதான் திறமை தகுதி இருந்தாலும் தலக்கணத்துல ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு அதாவது வெளியில எவ்வளவோ ஆதரவு பிரதீப்புக்கு சும்மா, ஏன்னா ஆரம்பத்துல வந்த புதுசுல அவனை பைத்தியக்காரன் நினைச்சவன் போக 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 இவனை தவிர எல்லாருமே வீட்டுக்குள்ள பைத்தியக்காரன் நினைச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு பிரில்லியண்டா ஒரு கேம் ஆடலாம். இன்னைக்கு இவங்க எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து அவனை விரட்டி விட நியாயமா ஒரு வார்னிங் கொடுத்து உள்ள வச்சிருந்துருக்கலாம், அதுதான் நெசம் பார்னிங்க கொடுத்து. ஏன்னா எடுத்தோனே போயிட்டு நேரடியா விஷத்தை நரம்புல ஏற்றி விட்டு சாவடிக்கிறது எப்படி, சைனைடு சாப்பிட்டு சாவுற மாதிரி தான் இது, ஸ்லோ பாய்சன் எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தா அதையும் மீறி அவனை திருத்தலைன்னா ஆண்டவர் வர்றவரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நைட்டு ஏதாச்சும் ஒன்று ஓடி இருக்கும் பார்த்தீங்களா, நாளைக்கு காலையில இது இந்த எலெக்ஷன் ப்ராசஸே இல்லாமல் அவனை எடுத்து வெளியில் எரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அவங்க எல்லாரும் அவனை ஒட்டு சேர்ந்து ஒட்டுக்கா சேர்த்து விரட்டி விட்டதுக்கு காரணம் ஒருவேளை இருந்தான் அவன் திருந்திட்டான் அவன் மனசு மாறிட்டான் அப்படின்னா அது நமக்கு எல்லாருமேக்குமே வந்து நெகட்டிவா அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமா கூட இருக்கலாம். உண்மையில இவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நினப்பு பிரதீப்புக்கும் இருக்கும். ஏதோ இவங்களை வந்து அடைச்சி வச்சு வெளியில எதுவுமே தெரியாத மாதிரி எங்கேயுமே நடக்கல, 24 மணி நேரமும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம எல்லாரையும் பார்க்கவும் விடுறாங்க, என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் உடனே தெரியும், அந்த அளவுக்கு ஒன்றும் லூசு பய அவன் கிடையாது. இவன் சொல்ற மாதிரி ஏதாச்சும் செஞ்சிருவான் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். அப்போ அவனை வந்து வெளியில அமிச்சிட்டாங்க. உண்மையில இது வந்து சரியா தப்பான்னு தெரியல, பட் இட்ஸ் நாட் ஃபேர், அதுதான் உண்மை. அவன் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்போ வெளியில் போயிட்டான்னு வைங்களேன், இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் யாருக்கு அதாவது எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்துலேயுமே பிரதீப் உட்காந்துருப்பான், பிரதீப் என்ன சொல்லுவா பிரதீப் என்ன பண்ணுவா அப்படின்னே வந்து அதை சுற்றியே ஓடி, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அவன் லூசுத்தனமாக பண்ணாலும் அதுதான் நமக்கு வந்து இந்த ஆடட் ஃப்ளேவராக இருந்தது, ஏதாச்சும் கொஞ்சம் சப்புன்னு போச்சுன்னா அதை சுள்ளுன்னு ஏற்றுறதுக்கு அவன் இங்கே தேவைப்பட்டான். இனிமேல் வீட்டுக்குள்ள உட்காந்து சும்மா இவங்க உட்காந்து கேம் ஆடுறதை பார்க்கறது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு தெரில. ஆனால் மறுபடியும் பிரதீப் ஒயில்ட் கார்டில் வரணும் கேட்பாங்க, யார் வரலாம் என்ன வரலாம் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்கல்ல, ஒயில்ட் கார்டில் பிரதீப் வரணும்னு சொல்லி மறுபடியும் அவனை உள்ள கூட கூட்டிகிட்டு வரலாம், என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பிரதீப் ஆனால் நல்ல பேரோட வெளியில் வந்திருக்கலாம், அவன் பக்கத்தில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இல்லை, அவன் ஒரு சைக்கோன்னு முத்துல குத்தி அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கூட